வணக்கம். நான் கண்ணம்மா விஸ்வநாதன், டாக்டர் சேதுராமனுடைய மதர். இன்றைக்கி அக்டோபர் 29 பையனுடைய பிறந்த நாள், 2வது நினைவு நாள். ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது அந்த மாதிரி ஒரு பையன் இருக்கிறதுக்கு. எனக்கு ஒரே ஒரு பையன், ஒரு பொண்ணு. பொண்ணு டாக்டராக காரைக்குடியில் இருக்காங்க. பையன் வந்து 35 இயர்ஸ். ஹீ ஸ்டார்டட் டூயிங் வெல். போயஸ் கார்டன், ECR, அண்ணா நகர் அப்படின்னு லேசர் அண்ட் ஹேர் கிளினிக். எனக்கு வந்து ரொம்ப 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 பெருமையாக இருக்குது. ஏன்னா நாங்கள் எப்படி ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி வேல்யூஸ் மட்டும் சொல்லி கொடுத்துட்டு விட்டுட்டோம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு. அதனால் நல்ல வழியில் அந்த வேல்யூஸ் மூலமாக அந்த பையன் ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலாக கடைப்பிடிச்சு அது ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப்பை லீட் பண்ணிச்சு. ஐ ஆம் வெரி வெரி ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். எனக்கு லைஃப்பில் எல்லாமே இருக்குது. ஒரு நல்ல ஃபேமிலி இருக்குது, குழந்தைங்க இருக்குது, ஒய்ஃப் இருக்குது, தொழில் இருக்குது, படிப்பு இருக்குது, நல்ல குணம் இருக்குது, சொசைட்டி எல்லாம் நல்லா மூவ் பண்ணுறாங்க, ரிலேஷன்ஸ் எல்லாம் நிறையா பேர் இருக்காங்க. இதுக்கு மேலே ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்? ஃபுல்லாக இருக்குது. ஐம் ஸோ ஹாப்பி அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்டேஜு, ஆன்மீக ஸ்டேஜுக்கு அந்த வயசில் போயிடுச்சு. ஸோ இது வந்து இயற்கையாகவே அந்த குழந்தை வந்து அடாப்ட் பண்ணி விருப்பப்பட்டு அந்த மாதிரி போனது. இவ்வளோ சீக்கிரம் எல்லாமே ஃபாஸ்ட்டாக நடந்தது மாதிரி தம்பியோட சரீரத்தை விட்டு போனதும் ரொம்ப சீக்கிரமாக 1 மினிட்டில் போயிடுச்சு. எந்த ஒரு கஷ்டப்படாமல், அவன் எப்போவுமே சொல்லுவான் கஷ்டமே படக்கூடாது, எதுக்கும் கஷ்டப்படக்கூடாது. அதனால் அந்த பாடிக்கு வந்து இம்யூன் ஆகி அதே மாதிரியே 1 மினிட்டில் தான், ஒரு மறு நிமிஷம் நல்லா இருந்தானா இப்போ பக்கத்தில் போன டாக்டர் சொன்னாங்க. அதுக்கு அடுத்த நிமிஷம் கீழே விழுந்தான், பல்ஸ் பார்த்தோம், சுத்தமாக பல்ஸ் இல்லை, 3, 2, 1 அப்படியே இறங்கிருச்சு. எவ்வளவு தான் ஃபஸ்ட் எய்டெல்லாம் கொடுத்தா கூட நம்மளால் பண்ண முடியல அப்படின்னு. அந்த அளவுக்கு குயிக்காக வந்து சரீரத்திலேருந்து அந்த குழந்தை போயிடுச்சு. அது திரும்பவும் எங்களுக்கு வந்து எனக்கு பேரனாக பிறந்துருச்சு. ஏன்னா உடனே வந்து அவள் வந்து 3 மந்த்ஸ் கேரிங்காக இருந்தது. அதனால் எனக்கு ஒரு ஃபீலிங் வந்து தம்பியே தான் வந்து பிறந்திருக்கு அப்படின்னா சின்ன செய்துன்னு தான் கூப்பிடுறேன் உன்னை. அந்த பையன் மேனரிசம் எல்லாமே பார்த்தா ஹேபிட்ஸ், ஏன்னா குயிக்காக போனதுனால அதனுடைய ஹேபிட்ஸ் எல்லாம் கூட மாறலை. அப்படியே சேதுனுடைய ஹேபிட்ஸு அப்படியே வந்து பேரனுக்கு இருக்குது எது பார்த்தாலும். ஸோ அதனால் நான் எனக்கு ரொம்ப நேரம் என்னோடய ஹஸ்பண்ட் நிறையா ஃபீல் பண்ணி நிறையா அழுதுட்டுருப்பாங்க. ஆனால் எனக்கு வந்து அந்த தம்பி திரும்பவும் மடியிலேயே வந்து தவழ்ந்து விளையாண்டுட்ருக்கே அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த ஒரு மேஜர் ஆறுதலாக நான் அதை பார்க்குறேன். அதனால் இப்போ வந்து மை சன் ஹேஸ் கம் பேக். ஸோ அதனால் இன்றைக்கி அவனை நினச்சிட்டு இந்த மாதிரி எங்கள் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணுறேன். அது கடவுள் வந்து ரொம்ப, நம்ம எப்படி இருக்கோமோ எது விதைக்கிறோமோ அது தான் விளையும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம மட்டும் செஞ்சால் போகிறோம், இறைவன் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நல்லதாக கொடுக்கணும். இது ஒரு பெரிய குறையை தவிர பின்னாடி வந்து அந்த குழந்தைங்களுக்காக நான் வந்து தெம்பாக இருக்கணும், அதுங்களை நல்லபடியாக வளர்த்து எடுக்கணும், இந்த ஃபீல் இருக்கக்கூடாது, நடந்தது நடந்துருச்சு, இனிமேல் அந்த ஃபீல் இருக்கக்கூடாது, ரொம்ப நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி எந்த குறையும் இல்லாதபடிக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருப்பேன். இந்த மாதிரி இமோஷனலாக நினைக்கும் போது அஃப்கோர்ஸ் ஃபீலிங்ஸ் இருக்குது. அதனால் மற்றபடிக்கு வி ஹாவ் டு கேரி ஆன், கீப் கோயிங். அடுத்த செகண்டு வந்து, அடுத்த மினிட் வந்து ரொம்ப பியூராக இருக்குது. ஸோ சேம் இதை வருத்தத்தை நம்ம எல்லா இதையும் இன்ஃபெக்ட் பண்ண வேண்டாம், அடுத்தடுத்த செகண்டை பியூராக பியூரிட்டியாகவே வச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் நான் போய்கிட்டிருக்கேன். ஸோ அதனால் கடவுளுடைய
அந்த அனுகிரகமாக ஸ்ட்ரென்த்து சக்திகள்னு சொல்லுவாங்க. அந்த சக்திகள் பெண்களுக்கு ஜாஸ்தி இருக்கும்பாங்க. வை டோன்ட் வி யூஸ் இட் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை கடைப்பிடிச்சிட்டு நல்லா ஹாப்பியாக தான் இருக்கோம். பட் ஆனால் அப்பப்போ தம்பியோட நினைவு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அது பாட்டுக்கு அது இருந்தோன்னா அதை வி சால்வ் இட் அண்ட் கீப் கோயிங். அதனால் எங்களுக்கு அந்த இறைவனுக்கு அந்த ஆற்றல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. என் கணவனுக்கும் ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணி வச்சுருக்கிறதுனால.